கோவை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பீளமேடு ரயில் நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள நிலவரம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் பீளமேடு ரயில் நிலையம் அமைந்துள்ளது. கோவை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து ஈரோடு, சேலம், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் பீளமேடு ரயில் நிலையத்தை கடந்து செல்கின்றன. சுமார் 90 ரயில்கள் நாள்தோறும் இந்த ரயில் நிலையத்தை கடந்து சென்றாலும் மங்களூர் சென்னை எழும்பூர் ரயில், பாலக்காடு டவுன் திருச்சி ரயில், கோவை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், கோவை மயிலாடுதுறை ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ், கோவை ஈரோடு மெமு ரயில் ஆகிய குறைந்த எண்ணிக்கையிலான ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்றன. 24 பெட்டிகள் நிற்கும் அளவிற்கான கட்டமைப்பு பீளமேடு ரயில் நிலையத்தில் இருந்தாலும் மக்கள் எளிதில் அணுக முடியாத நிலையில் உள்ளது. டிரான்ஸ்போர்ட் வேண்டி இருக்கு, ஆட்டோக்காரன் அன் டைம் கிடைக்க மாட்டான். அது ரொம்ப இடைஞ்சல், பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு வைக்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால இது வந்து அங்க டைடல் பார்க் கிட்ட இருந்தா இறங்கி இறங்கி அப்படி அப்படியே வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு அங்கே அந்த பஸ் போறது ஈஸி, டவுன் ஹால் போறது ஈஸி, காந்திபுரம் போறதும் ஈஸி, இந்த பக்கம் போறதுக்கு எல்லாமே டைடல் பார்க் இஸ் மோர் கன்வீனியன்ட். கோவை சிங்காநல்லூர் ரயில் நிலையங்கள் இடையே அமைந்துள்ள பீளமேடு ரயில் நிலையம் அவினாசி சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதை மிகவும் சிதிலமடைந்து உள்ளது. மேலும் ரயில் நிலையம் அருகே ஸ்டீல் கார்பரேஷன் ஆஃப் இந்திய நிறுவனத்தின் கிடங்கு மற்றும் உணவு விநியோக தானிய குடோன் இருப்பதால் பெரும்பாலும் சரக்கு ரயில்கள் இங்கு நின்று செல்கின்றன. பீளமேடு ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய சாலை, பேருந்து நிலையம் செல்வதற்கு ஆட்டோ அல்லது சொந்த வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்தும் சூழல் உள்ளது. ட்ரெயின் யூசேஜ் வந்து இங்கே ஜாஸ்தி. இடம் பற்றிய ஃபியூச்சர் பற்றி இருப்பேன் ஆங்கிலத்தை சொல்வார்கள். சாத்திக்கூறு வந்து ரயில்வே துறை ஆராய்ந்து ரயில்வே ட்ராக்கை கிளவரும் ஏராளமான இடங்கள் உள்ளன. அதற்கு வலதுபுறம் வந்து ரயில்வே துறையை ஆராய்ந்து அதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கா என்று ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல ரயில்வே சேவை அமைக்க வேண்டும். பீளமேடு ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி கூடுதலாக ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் தற்போது ரயில் நிலையத்தை 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளாங்குறிச்சி சாலை பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதனால் அவினாசி சாலையை எளிதாக அடைவதுடன் விமான நிலையம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகளை போன்றவற்றை விரைவாக அணுகுவதற்கு எளிதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கல்வி நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள் என ஒரு சேர அதிகமாக உள்ள இந்த பகுதியில் ரயில் நிலையத்தை இடமாற்றம் செய்தால் பயணிகளுக்கு மட்டுமின்றி வருவாயும் அதிகரிக்கும் என்பதுதான் அவரோட கருத்தா இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா கோவையிலிருந்து.